பாஜக ஆட்சிக்கு வந்தா அறநிலையத்துறையை அகற்றிவிட்டு கோவிலை அந்தந்த ஊர் மக்களிடம் கொடுத்து விடுவோம்னு எண்மண் எண் மக்கள் நடைபயணத்துல தமிழக பாஜக தலைவர் தெரிவிச்சிருக்காரு. திராவிட ஆட்சியிலிருந்து திருத்தணியை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம ஒருவருக்கு இருக்குதுங்க ஐயா. நாங்க ஏன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அறநிலைத்துறையை ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு துறை. பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய ஆட்சி உங்களுடைய ஆசியோடு ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாளிலே அறநிலைத்துறையை அகற்றி விடுவோம் ஏன் சொல்றேங்க, அது உங்க ஊர் ஒரு சாட்சி. இத்தனை காலமாக திருத்தணியில மக்கள் யார் இருக்கிறாங்களோ உங்க ஊர் கோயில்ல உங்களுக்கு முதல் அனுமதி இருந்துச்சு, முதல் மரியாதை உங்களுக்கு. யாருகிட்டையும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் வேணாலும் போய் முருகனை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, திமுக வந்த பிறகு உங்க ஊருக்காரங்க முருக பெருமான் அவர்கள் இத்தனை இடம் இருந்தாலும் கூட உங்க ஊர்ல உங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு நீங்களே போய் முருக பெருமானை பார்க்க வேண்டும் என்றாலும் கூட சிறப்பு அனுமதி பெற்று தான் முருகனுக்கு பக்கத்துல திருத்தணிக்காரங்களே நிற்க முடியும். இல்லைங்களாங்க ஐயா, பல நண்பர்கள் கேட்கிறாங்க, அண்ணா நீங்க அறநிலையத்துறை ஒழிச்சுதான் என்ன பண்ணுவீங்கன்னு. ஐயா, அந்தந்த கோயில்களை அந்தந்த ஊருக்கு கொடுத்துருவோம். ஏன்னா கோவில் என்பது ஊருக்கு சொந்தம், முதல் சொந்தமே ஒரு கோயில் ஒரு ஊருக்கு. கோவில் இருந்து வரக்கூடிய வருமானம் என்பது அந்த ஊருக்கு. அப்படிதான் கோயில் கட்டினாங்க ராஜராஜ சோழன் அந்த காலத்திலே கட்டிய கோயில் எல்லாம் அதற்கான விவசாய நிலத்தை கொடுத்து ஊருக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஊர் மக்கள் விவசாயத்தை வச்சு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அரசு எங்கேயோ இருந்திருக்கக்கூடிய அரசு, சென்னையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அரசு. திருத்தணி கோயிலுடைய உண்டியலை கை வைப்பதற்காக திருத்தணி கோயில் இல்லைங்கய்யா. கோவில வரக்கூடிய பணம் இந்த கோவில் எங்க இருக்கோ அந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கு முதல்ல பயன்படுத்தணும். ரோடு போகணும், வரக்கூடிய பக்தாதிகளுக்கு தண்ணி கொடுக்கணும். இந்த உண்டியல் பணம் என்பது யாரெல்லாம் கோயிலுக்கு வருகின்றார்களோ, முதல் மரியாதை கடவுளுக்கு. கோவிலுக்கு என்ன செலவு தேவையோ பண்ணுங்க, இரண்டாவது ஊருக்கு என்ன செலவு தேவையோ பண்ணுங்க, மிச்சம் இருந்தா மாநில அரசு கொடுங்க. அதுதாங்க ஐயா எங்களுடைய எண்ணமே. அறநிலைத்துறை ஒழிச்சிட்டோம்னா இந்த கோவில் உங்களுக்கு வந்துடும். ஊருக்காரங்க நீங்க எடுத்துக்கங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சமுதாயம் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க முடிவு பண்ணுங்க அந்த கோயிலை எப்படி நிர்வாகிக்க வேண்டும் என்று. உங்களுக்கு மேல அரசு இருப்பாங்க, உங்க ஊருக்குள்ள பிரச்சனை இருக்கு, உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடிய வேண்டிய அறநிலைத்துறை அதிகாரி இருப்பாங்க. ஆனா அறநிலைத்துறை அதிகாரி கோயிலுக்கு உட்கார்ந்துகிட்டு எந்த நெய் வாங்குறது, எந்த தீபம் வாங்குறது, நீங்க போனா கூட கை கட்டி நிக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.